செச்செஸ் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும். வணக்கம், வெல்கம் டு முப்பை டிஃபென்ஸ் அகாடமி. நான் கோச் காலி. இன்றைக்கி என்னென்ன இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எல்லாருக்குமே வந்து எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஆனால் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியறதே கிடையாது. ஸ்டிச்சஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கம்பல்சரி ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஏன் ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணணும், என்ன டூரேஷனில் நம்ம ஸ்டிச்சஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏன் ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மசில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங்கில் காலையில் தூங்கி எழுந்துக்கலாம், நைட்டு ஃபுல்லாக ரெஸ்டில் இருக்கும், மசில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மசிலை நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு ரெடி பண்ணணுன்னா கம்பல்சரி அந்த மசிலை இழுத்து ஃப்ளெக்சிபிளாக்கி நீங்கள் அடுத்த ஒர்க் அவுட் போகும்போது மட்டும்தான் இன்ஜுரியை தவிர்க்கலாம். இல்லைனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மசிலை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது கண்டிப்பாக இன்ஜுரியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஸ்டிச்சஸ் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கம்பல்சரி ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வார்ம் அப் போகணும், அடுத்து ஒர்க் அவுட் போங்க, அடுத்து வார்ம் டவுன் ஸ்டிச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் அவுட் பிஃபோராக ஸ்டிச்சஸும் வார்ம் டவுன் ஸ்டிச்சஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்ம் டவுன் ஸ்டிச்சஸ் எதுக்கு பண்ணணும்னா, நம்ம நெக்ஸ்ட் செஷன் கண்டிப்பாக பண்ணணும்ல, அதனால் மசிலில் டைட்டாகவே எடுத்துகிட்டு போனால் அது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் செஷன் பண்ண முடியுமான்ற டவுட் தான். ரொம்ப டைட்டாக இருக்கும், பெயின் ஆகிடும். அதனால் மசிலில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து செஷனுக்கு ரெடி பண்ணுறோம். வார்ம் டவுன் ஸ்டிச்சஸில் பிஃபோர் ஸ்டிச்சஸ்ஸு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறோம். இப்போது ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும், எந்த மூமெண்ட்டில் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணணும், எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டிச்சஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டிச் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சிங்கிள் லெக், ஒரு லெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களோட காப் மசிலும் ஆம்ஸ்ட்ரிங்கும் நல்லா ஸ்டிச் ஆகும். பாடியை ஸ்ட்ரைட் பண்ணி முட்டி எப்போவும் சரி, இந்த முட்டியை கண்டிப்பாக மடக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகும் மசில், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஈஸியாக இருக்கும், முட்டி மடக்கிட்டால் ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணுறது, ஆனால் மசில் ஸ்ட்ரெச் ஆகாது. ஸ்ட்ரெச் ஆகும் மசில் ஸ்ட்ரெச் ஆகும்னா கம்பல்சரி நீ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், முட்டி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இந்த பொசிஷனில் கையை பின்னாடி எடுத்து ஆர்ச் பண்ணி போயிட்டு உங்களோட டோ டச் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் டோ டச் பண்ணிவிட்டு, உங்கள் எனக்கு ரேஞ்ச் இன்னும் பத்தலை அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளாக போக முடியுதுன்னா உங்களோட ஃபோர் எடுத்துன்னு போயிட்டு உங்களோட முட்டியில் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போகலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங். இந்த ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா டியூரேஷன், இந்த ஹோல்டிங் டியூரேஷன் சில பேருக்கு எத்தனை எவ்வளோ நேரம் பண்ணணுன்னே தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 seconds பண்ணலாம், மேக்ஸிமம் 30 seconds பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். 20 to 25 seconds போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் பண்ணுறது. இந்த ஹோல்டிங், இந்த ஹோல்டிங் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறேன். முடிச்ச 25 seconds ஹோல்ட் பண்ண பிறகு அப்படியே ரிலாக்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி 1 2 3 போனீங்களோ அதே மாதிரி 3 2 1 அப்படியே ரிவர்ஸில் வரணும். ஃபஸ்ட்டு ஃபோர் டே தூக்க போகிறோம், அப்புறம் கையை ஆர்ச் பண்ணி எப்படி வந்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் போவோம். ஓகே. சில பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்ன போனீங்கன்னா எட்டி பிடிக்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் பிடிக்க முடியாது. நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ லெவல் போக முடியுமோ அந்த லெவல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ தான் போக முடியுது, பிடிக்க முடியல, இவ்வளோ தான் போக முடியுதா, இவ்வளோ ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டே பை டே பண்ணும்போது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சீக்கிரமே நீங்கள் ஈஸியாக இந்த டோவை பிடிச்சி ஈஸியாக நல்ல ரேஞ்சு பிடிச்சி பண்ணிடலாம் கண்டிப்பாக. ஆனால் ரெகுலரிட்டி இருக்கணும், ரெகுலரிட்டி இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகும். சஜஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிற்க வேணா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் எட்டி பிடிக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ரேஞ்சை உங்களோட மேக்ஸிமம் போங்க. தினமும் அதே மாதிரி பண்ணும்போது ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். பிடிச்சிட்டு அதே மாதிரி ஃபோர் எடுக்க எழுதணும். ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து என்னால் எட்டி பிடிக்க முடியல, பண்ணவே முடியல, ஆனால் என்னால் ஒரு 70 to 80% பண்ண முடியுது, ஆனால் லாஸ்ட் அந்த 20% என்னால் பிடிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த முட்டி என்னால் ஈஸியாக எனக்கு
நோ டச் பண்ண ட்ரை பண்ணவும் முட்டி மடங்கிருது, பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஈஸி மெத்தடு. ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு காலை மடக்கிங்க கொஞ்சம். இப்போ எட்டி பிடிங்க, ஈஸியாக பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டவுன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். உங்களோட மேக்ஸிமம் பண்ணிடலாம் கண்டிப்பாக, எட்டி பிடிச்சிடலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு, இதை ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபோர் எடுத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபோர் எடுத்து போய் நீளே டச் பண்ண ட்ரை பண்ணிடலாம் கண்டிப்பாக. கேப் உரிமையாக ஆச்சு பண்ணுங்க. போனோமா, போயிட்டு அதே மாதிரி உங்களோட டோவை பிடிங்க. டோவை பிடிச்சிட்டு உங்களோட ஈஸியாக டோவை பிடிக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஃபோர் எடுத்து போய் நீளே டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முட்டி மடக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டிச் போனாலும் முட்டியை மடக்கக்கூடாது. முட்டி மடக்கலனா தான் உங்களோட காப்ஸு, ஆம்ஸ்ட்ரிங்கு, ப்ளூடூத் மசிலு எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முட்டி மடக்கிட்டால் எந்த ஸ்டிச்சும் ஈஸியாக இருக்கும், ஆனால் மசில் ஸ்டிச் ஆகாது. நீங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் ஆகாது. நம்ம பண்ணுறது ஸ்டிச்சிங்க்கு ஆகலாம், மசில் ரிலாக்ஸ், மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டெச்சஸ்லேயே எல்லாருமே ஒரு காமனாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட். ஸ்டெச் போயிட்டு கீழே போயிட்டு மூமெண்ட் பண்ணுவாங்க. போங்க டவுன் போயிட்டு முட்டி மடக்கம் போயிட்டு இது மாதிரி ஒரு மூமெண்ட்டை பண்ணுவீங்க. இது மூமெண்ட்டு பண்ணாதீங்க ஓகேவா? எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக இங்கேருந்து ஆர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு எப்படி எந்த பொசிஷனில் போகிறோமோ அப்படியே ரிட்டர்ன் வர போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இங்கேருந்து பொறுமையாக ஆர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு பிடிச்சிட்டு போனோட எடுத்துன்னு போகிறீங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் 1 2 3 போயிட்டு 3 2 1 ரிவர்ஸ். அங்கே போயிட்டு இந்த ஜர்க் மூமெண்ட்டு பண்ணாதீங்க, வேணாம். குட். இப்போது ஸ்டெச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து எல்லா ஸ்டெச்சஸும் கவர் பண்ணல. ஸ்டெச்சஸை எப்படி பண்ணணும், எவ்வளோ டியூரேஷனில் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டெச்சஸ் எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி ஸ்டெச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். என்னென்ன ஸ்டெச் பண்ணணும்னு பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த ஸ்டெச்சை எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். ஸ்டெச்சை ப்ராப்பராக பண்ணுங்கள், கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாதீங்க. சோம்பேறித்தனப்பட்டால் கண்டிப்பாக மசில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகாது, கண்டிப்பாக இன்ஜுரி ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பிஃபோர் ஒர்க் அவுட்டுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணிங்க, அப்புறம் வார்ம் அப் கரெக்டாக பண்ணுங்கள், அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு கரெக்டாக போங்க, அப்புறம் வார்ம் டவுன் ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்ஸ்ட் செஷன் நம்ம பண்ணணும்னா மசில் ரிலாக்ஸ் பண்ணி அனுப்புனா தான் அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மசில் கண்டிப்பாக கேட்கும். இல்லைனா மசில் டைட்டாகவே இருக்கும், எந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் ப்ராப்ளம் ப்ராப்பராக பண்ண முடியாது, இன்ஜுரி ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெயின் வரும், அது ரொம்ப ரொம்ப பெயினாலே நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். அதனால் வார்ம் டவுன் ஸ்டெச் கரெக்டாக பண்ணிங்க, பிஃபோர் ஒர்க் அவுட்டும் ஸ்டெச்சு கரெக்டாக பண்ணுங்கள், ரெகுலராகவே ஸ்டெச்சிங் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.